Hi guys, நான் கார்த்திக். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா, நாஸ்ட்ராடமஸ் ஃபியூச்சரை பத்தி பிரெடிக்ட் பண்ண சில இன்ட்ரஸ்டிங்கான பிரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முக்கியமா 2021-22 க்கு அப்புறம் வந்து இந்த உலகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படினு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் பிரெடிக்ட் பண்ண சில இன்ட்ரஸ்டிங்கான பிரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ராடமஸ் பிரெடிக்ட் பண்ண விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ராடமஸ்னா யாரு அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம். சோ நாஸ்ட்ராடமஸ் அப்படிங்கற இவர் வந்து 16th செஞ்சுரியில யூரோப்ல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராலஜர். சோ இவர் வந்து 16th செஞ்சுரியில லெஸ் ப்ராஸ்பசிஸ் அப்படிங்கற ஒரு புக்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாரு. இந்த ஒரு புக்ல வந்து அவர் 942 போயட்டிக் குவாண்ட்ரைன்ஸ் வந்து எழுதியிருந்தாரு. போயட்டிக் குவாண்ட்ரைன்ஸ்னா என்னன்னா வந்து 4 வரிகளில் உள்ள கவிதைகளை தான் வந்து போயட்டிக் குவாண்ட்ரைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு புக்கில் 942 போயட்டிக் குவாண்ட்ரைன்ஸ் எழுதியிருந்தாரு. ஒவ்வொரு குவாண்ட்ரைன்லையுமே வந்து ஃபியூச்சரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இவர் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ ஆரம்பத்துலேயே வந்து இவரோட புக்கு வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகலை. பட் இவரோட புக் எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா வந்து உலகப்போர் ரெண்டுடைய முடிவில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா வந்து உலகப்போருடைய முடிவில் வந்து முக்கியமாக உலகப்போர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த ஒரு புக்கை வந்து ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்து இந்த புக்கை வந்து படிச்சிருக்காரு. படித்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து நாஸ்ட்ராடமஸ் வந்து இந்த உலகப்போர் ரெண்டை பற்றியும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ உலகப்போர் ஒன்று வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணாரு. அதேமாதிரி உலகப்போர் ஒன்று வந்துச்சு. அதேமாதிரி தான் உலகப்போர் ரெண்டு வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அதேமாதிரி உலகப்போர் ரெண்டு வந்துச்சு. ஸோ இந்த ஒரு உலகப்போர் ரெண்டுக்கு அடல்ஃப் ஹிட்லர் தான் காரணமாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த புக்கை வந்து அடல்ஃப் ஹிட்லர் படித்ததுக்கப்புறம் வந்து இந்த ஒரு புக்கில் வந்து உலகப்போர் ரெண்டில் வந்து ஜெர்மனி வந்து தோற்றுரும் அப்படின்ற மாதிரி வந்து நாஸ்ட்ராடமஸ் வந்து எழுதியிருப்பார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹிட்லர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த புக்கில் உள்ள அந்த குவாண்ட்ரைனே கம்ப்ளீட்டாக மாற்றியிருப்பார். எப்படின்னா வந்து ஜெர்மனி ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி வந்து மாற்றிருப்பார். ஸோ இந்த விஷயத்தை வந்து கேள்விப்படும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு உற்சாகம் ஆகும். ஜெர்மனியில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு உற்சாகத்தோடு வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் உள்ள இதை வந்து மாற்றுறாங்க. ஸோ பட் உலகப்போரோட முடிவில் ஜெர்மனி தோத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பின் நாட்களில் தான் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த புக்கை பற்றி தெரிய வருது. அதாவது அடல்ஃப் ஹிட்லரே வந்து இந்த புக்கில் உள்ள ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து மாற்றிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரிய வருது. தெரிய வந்தேன் தான் வந்து எல்லாம் என்னடா அடல்ஃப் ஹிட்லரே வந்து ஒரு குவாண்ட்ரைனை மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த புக்கை வாங்கி படித்து பார்த்தபோது தான் வந்து அது வரைக்கும் நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் இவரோட ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இவர் ப்ரெடிக் பண்ணது நடந்துகிட்டு இருந்துச்சு. இவர் ப்ரெடிக் பண்ண ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உலகப்போர் ஒன்று வரும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி உலகப்போர் ஒன்று வந்துச்சு. அதே மாதிரி தான் உலகப்போர் ரெண்டு வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணார். அதே மாதிரி உலகப்போர் ரெண்டு வந்துச்சு. அதே மாதிரி ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் அட்டாமிக் பாம் பிளாஸ்ட் அதை பற்றியும் வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி தான் வந்து 2001 வேர்ல்ட் ட்ரேட் டவர் செடிஞ்சு விழுந்ததை பற்றியும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். இதே மாதிரி 2004 வந்து சுனாமியை பற்றியும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணி நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாஸ்ட்ராடமஸ் ஃபஸ்ட்டு என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த பூமிக்கு வந்து ஏலியன்ஸ் வருவாங்க. ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்துட்டு இங்கே உள்ள மனிதர்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நாஸ்ட்ராடமஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நாஸ்ட்ராடமஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா வந்து ஃபியூச்சரில் வேர்ல்டு வார் 3 வரும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலாக வந்து 16th செஞ்சுரிலேயே வந்து உலகப்போர் 1 வரும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி உலகப்போர் 1 வந்துச்சு. அதே மாதிரி உலகப்போர் 2 பற்றியும் வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உலகப்போர் 3 வரும் அப்படின்றத வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு உலகப்போர் 3 வந்து இந்தியா அமெரிக்கா சைனா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் சண்டை போடும் அப்படின்றதையும் வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நாஸ்ட்ராடமஸ் நெக்ஸ்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து ஜாம்பி வைரஸ் வரும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா வந்து மனிதர்கள் வந்து பாதி இறந்து பாதி உயிரோட இருப்பாங்க. அதாவது வந்து ஜாம்பிஸாக மாறிடுவாங்க. நிறைய மனிதர்கள் ஜாம்பிஸாக மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாஸ்ட்ராடமஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. நாஸ்ட்ராடமஸ் நெக்ஸ்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டுனா வந்து ஃபியூச்சரில் வந்து சூரிய புயல் வந்து உண்டாகும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. சூரியனில் வந்து ஒரு புயல் வந்து உருவாகும். இந்த ஒரு புயல் வந்து பூமியை தாக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு சூரிய புயல் வந்து பூமியை தாக்குறதுனால பூமிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனையும் வந்து நாஸ்ட்ராடமஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ நாஸ்ட்ராடமஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த உலகத்தில் நிறைய இயற்கை மாற்றங்கள் வந்து ஏற்படும். இந்த ஒரு இயற்கை மாற்றங்கள்னால வந்து பூமியில் உள்ள எல்லாருமே வந்து நல்லா வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. எந்த மாதிரியான இயற்கை மாற்றங்களை சொல்கிறாருன்னா வந்து எர்த்குவேக் சுனாமி இந்த மாதிரியான இயற்கை மாற்றங்கள் வந்து இந்த உலகத்தில் நிறையா வந்து ஏற்படும். இனிமேல் ஃபியூச்சரில் வந்து ஏற்படும். அதனால பல பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நாஸ்ட்ராடமஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டுனா வந்து ஃபஸ்ட்டே வந்து அவர் உலகப்போர் 3 வரும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து பண்ணியிருந்தார்ல. ஸோ இந்த ஒரு உலகப்போர் 3 வந்து எல்லா நாடுகளுக்காண்டி வந்து ரோபோட்ஸ் எல்லா நாடுகள்லேயும் வந்து ரோபோட்ஸ் வந்து இந்த ஒரு போரில் வந்து சண்டை போடும் அப்படின்ற மாதிரி வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு நாட்டுக்காண்டி வந்து ரோபோட்ஸ் கூட வந்து சண்டை போடும் இந்த உலகப்போர் 3 அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நாஸ்ட்ராடமஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் நாஸ்ட்ராடமஸ் ஃபைனலாக என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாரு
சொல்கிறாருனா வந்து இந்த ஒரு உலகப்போர் மூணுடைய முடிவில் வந்து இந்த பூமியில் நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க, நிறைய மனிதர்கள் வந்து இறந்துருவாங்க, முக்கியமாக இந்த உலகத்துடைய பாப்புலேஷனில் 100 to 70% பேர் வந்து இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நோஸ்ட்ராடமஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நோஸ்ட்ராடமஸ் ஃபியூச்சரை பற்றி ப்ரெடிக் பண்ண விஷயங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே நீங்கள் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பாய்.